பண்ண போறது பாத்தீங்கன்னா ஒரு போட். இப்போ அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவைனா ஒரு ஸ்ட்ரா, ஒரு பிளேட், ஒரு கம், அதுக்கப்புறம் ஒரு ஊசி, அதுக்கப்புறம் ஒரு ராட், அதுக்கப்புறம் ஒரு தர்மாகோல் ஷீட், அதுக்கப்புறம் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப். ஓகே, இப்போ நம்ம செய்ய போகிறது இந்த தர்மாகோலை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் ஒரு தர்மாகோல் இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இதோட ஷேப்லேயே பாருங்க இப்படி வச்சு இதை கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு இதில் அதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு இதில் ஓட்டை போட்டுட்டு ஒரு இதில் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஓட்டை போடக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பை எடுத்துக்கணும். இது கரெக்டாக இந்த ஓட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரா சைஸை கரெக்டாக இதில் அளவு எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த குண்டூசி எடுத்து இந்த ஸ்ட்ரால ஓட்டை போடணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரால குண்டூசி வச்சு ஓட்டை போட்டதுக்கப்புறம் ஒரு கம்பியை எடுத்து நெக்ஸ்ட் ஓட்டை கொஞ்சம் பெருசாக போடணும். பெருசாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அது ஸ்ட்ரா வைக்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா விட்டு இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஓட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ கட் பண்ணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரா கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணி இதை அப்படியே சொருங்கிருங்க. சொருகினதுக்கப்புறம் இதை வந்து இப்போ கம் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ இதை கம் போட்டு ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் கம்மை மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் கப் இந்த ஸ்ட்ரா வந்து கப்லேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சோண்டு வெள்ளை எடுத்து விட்டு இப்படி இது வெள்ளை வர அளவுக்கு விட்டுறணும். இப்படி எல்லாத்தையும் ஒட்டி ரெடி ஆயிடுச்சு நம்மளோட போட். இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. இந்த போட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தண்ணி மொந்துக்கோங்க கப்பில். அதுக்கப்புறம் இதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அது இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. என்ன, நானும் உன்னை உட்கார வைக்கணுமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.